எல்லா அலுவலர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். வழக்கமாக எங்களை மாதிரி ஆட்கள் இலக்கிய மேடைகளில் பேசி பழக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான அரசு மேடை ஒரு இலக்கியவாதிகளுக்கு எப்பொழுதுமே கைவராது போய்விடுமோ என்கிற நடுக்கத்திலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். பால் சக்கரையாவை இந்த அரங்கத்தினுடைய ஒரு முக்கிய அழைப்பாளர்களாக அழைத்திருக்கிறோம். எனக்கு தெரிந்து கடந்த 45 ஆண்டுகளில் சக்கரையா என்கிற பெயர் இல்லாமல் ஒரு மலையாள நாளிதழ் கூட வந்ததில்லை என்கிற ஒரு செய்தியை நான் படித்திருக்கிறேன். ஒரு எழுத்தாளர் என்பவன் ஒரு சமூகத்தோடு தொடர்ந்து உரையாடுவான். ஒரு எழுத்தாளர் என்பவன் ஒரு அரசோடு இணைந்தும் முரண்பட்டும் எப்பொழுதும் நிற்பவன். அப்படி சக்கரையா கடந்த 40 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு சமூகத்துக்கு தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அந்த இடத்தில்தான் ஒரு எழுத்தாளனுடைய இடம் என்பது மிக உயர்வான ஒரு இடமாக இருக்கிறது. எழுத்தாளர் மதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பொது சமூகம் நினைப்பதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்து கடந்த 60 ஆண்டுகளில் ஒரு எழுத்தாளன், ஒரு நவீன எழுத்தாளன் அல்லது சிறுபத்திரிகைகளில் எழுதிக் கொண்டிருந்த ஒரு எழுத்தாளன் பொது சமூகத்திற்கு ஒரு முதல்வர் அமர்ந்திருக்கிற மேடைக்கு அழைக்கப்படுவது என்பது அபூர்வத்திலும் அபூர்வமாக இருந்தது. இப்படி ஒரு இலக்கிய திருவிழா நான் அறிந்து என்னுடைய வாசிப்பில் வேறு எந்த மாநிலங்களும் ஒரு அரசே முன்னெடுத்து 5 பெருநகரங்களை நடத்தியதாக எங்கேயுமே நாம் பார்த்ததே இல்லை. இதை தொடங்குகிற போது ஏராளமான விமர்சனங்கள், ஏராளமான வாழ்த்துக்கள், ஏராளமான பாராட்டுகள், எதிர் நிலைப்பாடுகள் எல்லாமே வரலாம். பல பேர் இந்த ஒரு வாரத்தில் இதில் கலந்து கொள்ளுகிற பெயர்களை பார்த்து தூக்கம் போய் இரவு முழுக்க அலைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பல பேர் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏனால் அவர்கள் கையில் இருந்த இலக்கியமும் அவர்கள் கையில் இருந்ததாக நம்பப்பட்ட மேடைகளும் அவர்கள் கையில் இருந்ததாக நம்பப்பட்ட பத்திரிகைகளும் இன்றைக்குத்தான் தமிழனுக்கு பொது சமூகத்திற்கு வந்திருக்கு. அதை அவர்களால் ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியும். இந்த காழ்ப்பை, இந்த வன்மத்தை என்னென்னவோ வார்த்தைகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு அரசாங்கம் சுதந்திரமடைந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தமிழ் மண்ணில் இலக்கியவாதிதான உன்னை வந்து ஜோல்னா போய் மாட்டினிருப்பில்ல, நீ யாருமே சமூகத்தில் உன்னை மதிக்க மாட்டான்ல, அதெல்லாம் இல்ல வா, இவ்வளவு பெரிய மேடையை இந்த அரசாங்கமே உனக்கு போட்டு தரும், இவ்வளவு பெரிய அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் உங்கள் முன் உட்கார்ந்து நீங்க என்னதான் எழுதுறீங்க, என்னதான் பேசுறீங்கன்னு கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இப்பொழுதுதான் ஒரு அரசு முதல் முறையாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இது ஒரு மகத்தான செயல்பாடு. இந்த இடத்தை கடப்பதற்கு நமக்கு 60 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இந்த உண்மை பல பேரால் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கிறது. நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற 5 பெரிய நகரங்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கிற இலக்கியவாதிகளை அதில் அழைத்து ஒரே நேரத்தில் 5 அரங்குகள் அமைத்து இலக்கியத்திற்கு தனி அமர்வு, பண்பாட்டுக்கு தனி அமர்வு, குழந்தைகள் இலக்கியத்திற்கு தனி அமர்வு, அத ஒரு அரசே பாட புத்தகங்களில் இருந்து மட்டும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பையன் ரொம்ப கிரியேட்டிவாகவும் ரொம்ப மனிதநேயத்தோடும் ரொம்ப மனித நெருக்கத்தோடும் இருக்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் வெளியிலிருந்து அவர்கள் இன்றைக்கு இலக்கியங்களை படிக்க வேண்டும், இலக்கிய கூட்டங்களுக்கு வர வேண்டும், இலக்கியவாதிகளை பங்கெடுத்து பேச வேண்டியிருக்கிறது, இலக்கியவாதிகளுடைய உரைகளுக்கு காது கொடுக்க வேண்டியிருக்கிறது என்கிற முன்னெடுப்பை எனக்கு தெரிந்து இந்தியாவில் வேறு எந்த அரசாங்கமும் முன்னெடுத்ததே இல்லை. இதுதான் முதல் முறையாக இருக்கிறது. எல்லா படைப்பாளிகளும் சார்பாக எங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய எளிமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு கூட ஒரு பெரிய ஆசை எல்லாம் இருந்தது. உங்களில் ஒருவன் என்கிற ஒரு புத்தகத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர் இந்த காஸ்டியூம்ல இல்லாம ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு எங்கள் இலக்கியவாதிகள் மத்தியில் வந்து ரொம்ப கேஷுவலா அவருடைய சென்னை வாழ்க்கையை பற்றி அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். கோபாலபுரத்திலிருந்து அவர் படித்த பள்ளி, அவர் சுற்றிய தெருக்கள், அவர் பார்த்த மழை, அவர் ரசித்த கடல், எல்லாவற்றையும் எங்கள் இலக்கியவாதிகளோடு ஒரு ஷேரிங் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ரொம்பவும் பிரியப்பட்டோம். நாங்கள் இதுவரையிலும் எங்களுக்கும் முதல்வர்களுக்குமான டிஸ்டன்ஸ் 1000 கோடி இருந்தது, அதெல்லாம் இல்லை, 1 அங்குலம் கூட இல்லை என்று நீங்கள் தான் முதல் முறையாக குறைத்திருக்கிறீர்கள். அதற்கு மறுபடியும் ஒரு முறை எங்கள் எழுத்தாளர்களின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா எழுதி கொண்டிருக்கிற படைப்பாளிகளும்
இன்றைக்கு தான் இந்த மேடையை, இந்த வெளிச்சத்தை, இவ்வளவு பெரிய வெளிச்சம் ஒரு இலக்கியவாதியின் முன்னால் விழுந்ததே இல்லை. இலக்கியவாதிகள் நாங்கள் ஏதோ ஒரு மூலையில், யாராலும் கேட்பாரற்று எங்கேயோ ஒரு மூலையில் நின்று கொண்டிருப்போம். இன்றைக்கு தான் எங்கள் மீது இவ்வளவு பெரிய வெளிச்சம் விழ வைத்திருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கரிசல், கோவை என்று இதனுடைய விரிவாக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்தது ஒரு பெரிய குழுவாக இருக்கலாம், பல்வேறு கிரியேட்டிவான மூளைகள் சேர்ந்து இதை வடிவமைத்து ஒரு அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி கொடுக்கிற பல நிகழ்ச்சிகள் அரசாங்கத்தால் புறங்கையால் தள்ளப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். முதல் முறையாக ஒரு அரசு அதை ஈரத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதற்காக மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 100 படைப்பாளிகள் இப்போது இந்த 3 நாட்களும் உரையாட இருக்கிறார்கள். இந்த 100 படைப்பாளிகளும் மனதோடு மனதாக உங்களோடு பேச இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களோடு விவாதிக்க இருக்கிறீர்கள். இந்த பெரிய விஷயத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சக்கையா சாரோடு பேசிக் கொண்டிருந்த போது, ஈவன் லெப்ட் கவர்மெண்ட் கூட எடுக்க தயங்குகிற மாபெரும் முயற்சி இது. உங்கள் முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் என் பாராட்டுகளை சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய முன்னெடுப்பை இந்த தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. இதை இந்த அரசு என்ன நினைக்கிறதோ அதை கொஞ்சம் கூட, அதிலிருந்து ஒரு இன்ச் கூட விலகாமல் தமிழ் படைப்பாளிகள் இதை மேலே மேலே எடுத்துச் சென்று உலகமே எங்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்த விஷயத்தை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு மாற்றுவோம். இன்றைக்கு தமிழில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு தமிழில் பாப்புலர் ரைட்டர் என்று ஒருவர் இல்லவே இல்லை. எல்லா பாப்புலர் ரைட்டர்களையும் சிறுப்ப புள்ளிகளிலிருந்து எழுதி கொண்டிருந்த, இங்கேயோ எழுதி கொண்டிருந்த ரைட்டர்ஸ் தான் இன்னைக்கு ராமகிருஷ்ணன் மாதிரி, ஜெயமோகன் மாதிரி பாப்புலர் ரைட்டர்களே அவங்களால் மாறிவிட்டார்கள். இந்த இடத்தை கடப்பதற்கும் நமக்கு 40-50 வருடங்கள் ஆகியிருக்கிறது. அப்படி ஒரு மதத்தான முன்னெடுப்பு உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் பக்கத்தில் இருக்கிற சக்கரையாகவும் கல்பட்டா நாராயணன் இந்த அழைக்கப்படுகிறோம். அது அழைக்கப்படுவதின் பெருமிதம் பாரு, எங்ககிட்டே இவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். பாரு, உலக மொழிகளுக்கு சவால் விடுகிற இலக்கியங்களை நாங்களும் எழுதியிருக்கிறோம் என்பதனால்தான் இத்தனை மொழிபெயர்ப்புகள் இங்கே வந்திருக்கின்றன. இந்த எல்லா முயற்சிகளும் இந்த 1.5 ஆட்சியில் முன்னெடுக்கப்படுவது என்பதுதான் உலகத்தின் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கு. அதற்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய எளிய நன்றியை முதல்வருக்கும், அவர் சார்ந்த அரசாங்கத்திற்கும், அவர் சார்ந்த அதிகாரிகளுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இதயம் நிறைந்த நன்றியோடு அறிமுக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.